Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லிக்கி மோலி 10W50 ஆயிலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். So without getting late, let's start the video. First of all, நீங்க லிக்கி மோலி 10W50 சூஸ் பண்ணனும்ங்கிறதுக்கான ரீசன்ஸும் ஏன் மோட்டிவ் சூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்கான ரீசன்ஸே நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் லிக்கி மோலி வெப்சைட்டில் போனோடனே அவங்களோட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஆயில் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த வெஹிக்கிளுக்கு சூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நான் என்னோடய மகேந்திர மோஜோக்கு அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். கொடுத்து சர்ச் பண்ண உடனேயும் உங்களுக்கு வந்து மகேந்திர மோஜோக்கு சூட்டபுள் ஆகிற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே டிஸ்பிளே பண்ணும் அந்த வெப்சைட்டில். லைக் இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், ஃபோர்க் ஆயில்ஸ், அப்புறம் ஷூட்டர்ஸு, அடிட்டிவ்ஸு எல்லாத்தையுமே அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ மகேந்திர மோஜோக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ் பர்ஃபார்மன்ஸ் பேக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் பேக்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வரும், அது போக வேறு வெஹிக்கிள்ஸ்க்கான சஜஷன்ஸையும் அந்த வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ மோட்டிவ் ஆயில் பற்றி பார்த்துடலாம். மோட்டிவ்லும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் பிராண்ட்ஸ் தான். இப்போ அவங்க வெப்சைட்டில் போகலாம். அவங்க வெப்சைட்டில் போன உடனேமே பை எக்ஸ்க்ளூசிவான அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக ஆயில் ரெக்கமெண்டர், டீலர் லொக்கேட்டருங்கிற நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் ரெக்கமெண்டர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ரெக்கமெண்டரில் ஃபஸ்ட்டு டூ வீலர் செலக்ட் பண்ணி பார்த்தோம், எந்த ப்ராடக்ட்ஸ் லைனப்புமே அது டிஸ்பிளே பண்ணல. நெக்ஸ்ட்டு ஃபோர் வீலர் செலக்ட் பண்ணி பார்க்கும்போதும் எந்த ஆப்ஷன்ஸுமே அது டிஸ்பிளே பண்ணலை. ஸோ மோட்டிவ்லோட அஃபிஷியல் அமேசான் லிங்கில் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் லைனப்பே என்னால் பார்க்க முடிஞ்சது. இதுதான் அந்த லிக்யூ மோலி ஆயிலோட காம்படிட்டர் 300 V2 10W50ங்கிற ஆயில். ரெண்டு ஆயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி சிந்தட்டிக் தான். ஸோ மோட்டிவ் ஏன் வேண்டாங்கிறதுக்கான ரீசனை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அமேசான்லேயே நம்ம லிக்யூ மோலி ஆயிலோட பேஜுக்கு போயிடலாம். லிக்கி மோலி ஆயிலோட பேஜில் போனோடனே நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆயிலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில், இல்லை நீங்கள் அந்த மாதிரி பேக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் லிக்கி மோலி இஸ் பெஸ்ட்டுங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். லிக்கி மோலியோட பவர் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 liters ஆஃப் ஆயில், 2 shooters, அப்புறம் 2 oil அடிட்டிவ்ஸும் கொடுத்துட்றாங்க. இந்த பவர் பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அடிஷ்னல் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 500 to 600 பே பண்ணுறதுல வந்து 2 shooters அப்புறம் ஆயில் அடிட்டிவ்ஸும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. இந்த காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு மோட்டிவில் கிடைக்காது கண்டிப்பாகவே. ரெண்டாவது, அந்த ஷூட்டர்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ் வந்து லிக்கி மோலியில் மட்டுமே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது, மோட்டிவில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. அந்த ஷூட்டர்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸோட யூசேஜ் என்னங்கிறத நான் அன்பாக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் ஸ்டார்ட் த அன்பாக்சிங். இந்த லிக்கி மோலி ஆயிலுக்கு எல்ஆர்எல் மோட்டார்ஸ் தான் ஆல் இண்டியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த டேமேஜும் வந்துடாத அளவுக்கு பேக்கிங் ரொம்ப குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் டு டூ திஸ் அன்பாக்சிங். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த பேக்கேஜில் 2 1 liter ஆயிலும், 1 engine ஃப்ரெஷ் ஷூட்டர், 1 fuel ஷூட்டரு, அப்புறம் 2 additives கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆயில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது 10W50 grade ஆயிலு, எக்ஸ்க்ளூசிவ்லி மேட் இன் ஜெர்மனி. நிறையா ரேசிங் இன்ஜின்ஸில் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக Moto 2 and Moto 3 இவங்க வந்து ஒரு அஃபிஷியல் பார்ட்னராக இருக்காங்க லிக்யூ மோலிங்கிற பிராண்டு. 10W50ங்கிறதுனால இதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ சொல்ல முடியும். இன்னொரு ஆயில் கேனையும் வெளியே எடுத்து வச்சிடலாம். பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினுக்கு நம்ம 2 liters ஆயில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட்டு பேக்கேஜில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூயல் சிஸ்டம் கிளீனர் கொடுத்துருக்காங்க. இதோட யூசேஜ் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் 2 engine oil அடிட்டிவ்ஸும் ஒரு கீ செயினும் கொடுத்துருக்காங்க. இந்த அடிட்டிவ்ஸ் தான் நம்ம இன்ஜின் ஆயில் கூட ஆட் பண்ணணும். தென் கஸ்டமர்ஸ் அட்டென்ஷனுக்காக லிக்கி மோலி பிராண்டட் கீ டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த அடிட்டிவ்ஸ் அண்ட் ஷூட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இந்த மேனுவலில் தான் இருக்குது.
ப்ளஸ் லிக்கிம் ஓலிங் பிராண்டிங் பற்றியும் கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபுளாகவும் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்மளால் இந்த அடிட்டிவ்ஸையும் ஷூட்டர்ஸையும் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிக்கிம் ஓலி பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வித கஸ்டமர் அட்ராக்ஷனுக்காகனு சொல்லலாம். இந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம வந்துட்டு ஸ்விங் ஆர்ம்லேயோ இல்லை வெஹிக்கிளோட ஃபோர்க்ஸ்லேயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆயில் கேன்ஸ்லேயுமே அடிஷ்னல் ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 3 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இதில். 3,500 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து இன்னமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டோட்டல் கண்டென்ட்ஸ் ஆஃப் த பேக்கேஜ். நெக்ஸ்ட் இந்த ஷூட்டர்ஸோட யூசேஜ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஃப்ளஷ் ஷூட்டரோட யூசேஜ் பற்றி சொல்கிறேன். இது வந்து நம்ம இன்ஜினில் இருக்கிற டெப்ரிஸையும் கார்பன் டெபாசிட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற இன்ஜின் ஆயில் இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இன்ஜினை 5 to 10 minutes வந்து ஐடியலாக ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த கார்பன் டெபாசிட்ஸ் அப்புறம் ஏதாவது டெப்ரிஸ் இருந்தாலும் அது ரிமூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆயிலை ஃப்ளஷ் பண்ணும்போது வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபியூல் சிஸ்டம் கிளீனர் ஷூட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த ஷூட்டர்ஸை நம்மளோட பெட்ரோல் கூட சர்டன் ப்ரொபோஷனலில் மிக்ஸ் பண்ணி இன்ஜினை நீங்கள் ரைடியில் ரன் பண்ணும்போது உங்களோட ஃபியூயல் பம்ப் அப்புறம் ஃபியூயல் இன்ஜெக்டர்ஸில் ஏதாவது டெப்ரிஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடும் இந்த ஷூட்டர்ஸு. ஆக்சுவலாக நம்ம ஃபியூயல் பம்பையோ இன்ஜெக்டர்ஸ்லையோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக அதை க்ளீன் பண்ணுவோம். இந்த ஷூட்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து எப்போ வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சர்டன் ப்ரொபோஷன்ஸ் வந்து அந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொபோஷனில் தான் இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஆயில் அடிட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம். இந்த ஆயில் அடிட்டிவ்ஸை நீங்கள் இன்ஜின் ஆயிலை இன்ஜினில் ஊற்றினதுக்கப்புறம் அந்த ஆயில் கூட இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த அடிட்டிவில் வந்து கிராஃபைட் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கிராஃபைட் வந்து ஒரு சாலிட் லூப்ரிகன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஒரு லூப்ரிகேஷனோட ப்ராப்பர்ட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்களா இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால இன்ஜினோட ஃப்ரிக்ஷன் நல்லாவே குறையும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆயில் கேனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா டைட்டாகவே சீல் பண்ணியிருக்காங்க. கேனோட சைட் ப்ரொஃபைலில் ஆயில் லெவல் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆயில் வந்து ஸ்பில் ப்ரூஃபுங்கிறதுனால அதை வந்து கீழே கொட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷூட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா டைட்டாக சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா 2,900 கிட்ட வரும். அது கூட ஒரு 500 or 600 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஷூட்டர்ஸும் அடிட்டிவ்ஸும் சேர்த்து வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல். இந்த ஷூட்டர்ஸில் கிளாம்ப் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மோர் தென் ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட மேனுவலில் கொடுத்துருக்க யூசேஜ் ப்ரொசீஜர்ஸ் படி தான் நீங்கள் ஷூட்டர்ஸையும் அடிட்டிவ்ஸையும் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோல் கூட எந்த லெவலில் ஷூட்டர் மிக்ஸ் பண்ணணுங்கிற ப்ரொபோஷன்ஸ்லாம் இருக்கும், மறக்காமல் யூசர் மேனுவலை படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸாக காட்டுறேன். விக்கி மோலி வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே அதை லாகின் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். என்ன வெஹிக்கிளோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட பேக்கேஜஸ்லாம் அதுலேயே வந்துடும். அதில் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு டெலிவரிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேக்கேஜ் எங்கே இருக்குங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது போக டெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த ஆட்டோமோட்ரிக்ஸ் சேனல். தேங்க்யூ.